ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு சேலம்லேருந்து ஆத்தூருக்கும் நடுவில் ஒரு டோல்கேட்டில் நிற்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து இங்கேருந்து குஜராத் போகலான்னு பிளான் போட்டேங்க, ஆனால் பிளான்லாம் பக்காவாக ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா ட்ரெயினை விட்டேன், பஸ்ஸு அங்கேருந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு வேக வேகமாக வந்தால் பஸ்ஸுக்காரன் உருட்டி 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 உருட்டிகிட்டே வந்துட்டான். ட்ரெயினையும் விட்டேன், அப்புறம் எனக்கு செம்ம ஏன்னா டைமுக்கு போகணுன்னு தான் பிளான் போட்டேன். ஏன்னா நாலண்டிக்கு வந்து பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நாலண்டிக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு தான் பிளான் போட்டேன். அது வந்து ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி திரும்பி வீட்டுக்கே போகலான்னு யோசித்தப்போ, சரி இங்கே வந்துட்டோம், ஏற்காடு அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கேருந்து நம்ம லிஃப்ட்டு கேட்டு ஏற்காடு வரைக்கும் போக போகிறோம். அதான் இன்றைக்கி ஃபுல்லாக கண்டென்ட்டு. ஸோ இங்கே நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிருக்கோம் பாருங்களா. அவங்க பேர் என்னன்னா வெங்கடாஜலம். காய்ஸ், ஆக்சுவலி நான் ஏற்காடு போனதே இல்லை. சரி, நான் ரொம்ப நாளாக போகணும்னு பார்த்து இன்றைக்கி தான் வந்து சரி போயிடலாம், என்னன்னு பார்த்துடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலே ஹிச்ஹைக் பண்ண போகிறோம். காய்ஸ், நான் சேலம் வந்து இறங்கிட்டேன். என்னை ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தான், வேறு லெவல் வேகத்தில் வந்துட்டு இருந்தான். ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிவிட்டு பூந்து 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 வந்துட்டுருந்தான். வண்டி ஹீரோ ஹோண்டா வச்சுட்டு நல்லா பூந்து பூந்து ஓட்டிருந்தான். எனக்கே செம்ம அள்ளு விட்டுச்சு. ஸோ காய்ஸ், இங்கேருந்து நான் ஏற்காடு ரூட்டை பிடிச்சி நான் நேராக போகிறேன். ஸோ சேலம்லேருந்து ஏற்காடு ரூட் இருக்கோம்ல, அந்த ரூட்லேருந்து நம்ம நேராக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த லிஃப்ட்டு ஏதாவது கேட்டுட்டு டக்குன்னு போவோம். ஒரு மணி நேரம் காட்டுது இங்கேருந்து மேப்பில், எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். சேர்ந்து வர தான் நம்ம ஹெல்ப் பண்ணார் இங்கே ஏற்காடு. காய்ஸ், நம்ம ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. ஃபஸ்ட்டு பெண்டு அங்கே இந்த பணியில் மழை தெரியல பெண்டு. இப்படியே வீட்டுக்கு வருவேன். சரி, வீடு இங்கே. ஓகே, நீங்கள் இந்த வழி போவீங்களோ? ஆமாம். சரி, வீடு நம்ம வீடு இங்கே. அப்படிங்களா? சரி, உங்கள் பேர் என்ன? தர்மன். தர்மன். காய்ஸ், நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் ஹேர்பின் பெண்டில் தான் பண்ணிக்கிறோம் பாருங்களேன். அப்படியே போகுது, மலை ஏற ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு மலையிலே லிஃப்ட் கேட்ட முதல் ஆள் நம்ம தான் இருப்போம். ப்ரோ ப்ரோ, லிஃப்ட் ப்ரோ. இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார், ஒரே ரயிலில் ஏற்காடு கொண்டாந்து விட்டாரு. காய்ஸ், கிளியூர் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ப்ரோ தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு வயலே ட்ராப் பண்ணுறவரை நம்ம அப்படியே ஒரு கிலோமீட்டர் நடக்கிறமே இருக்கும். நம்ம அதில் அதுலேருந்து அப்படியே போவோம். காய்ஸ், நம்ம இன்னைக்கு கிளியூர் ஃபால்ஸ்ன்னு ஒரு இடத்துக்கு வரோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும்னாங்க. எனக்கு ஒரு வயிற்று கலக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. காய்ஸ், தன்னந்தனியாலா தனி காட்டு ராஜாவா ஏற்காடுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். நல்லாயிருக்கு. நேரம் குஜராத்தில் இருந்துருக்க வேண்டியவன் இங்கே வந்து மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏற்காடு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டேன். பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இந்த காய வச்சு அதுக்கப்புறம் பிள்ளை பால் சத்தெல்லாம் எங்கேயும் கேட்டுகிட்டே இருக்கு. எங்கே தான் தெரில ஃபால்ஸு. காய்ஸ், நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம்.